வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறையா கொடி அப்புறம் நிறையா கிழங்கெல்லாம் வந்துட்டு எப்படி நடவு பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பீக்கங்காய், அவரக்காய், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பீன்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம விதைச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலது இப்போ வந்துட்டு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரட். நம்ம ஆல்ரெடி கேரட் வந்து விதைச்சிருந்தோம், பட் ஆனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நமக்கு கேரட் வந்துட்டு ப்ராப்பராக வளரலை. ஸோ நம்ம அதிலேருந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம புதுசாக கேரட் வந்து நட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த கேரட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் ஆச்சு. உங்களுக்கு வந்துட்டு கேரட் எப்படி நடவு பண்ணணும், அதை எப்படி விதைக்கணும் அப்படின்னு தெரிலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேரட் எப்படி பதியம் பண்ணணும், அதை எப்படி விதைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இந்த கேரட்லாம் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தலை தலைன்னு இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இதோட விதை எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, கார்முகில் நாற்றுப்பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாராபுரம்லேயும் நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நாற்றுப்பண்ணை இருக்குது, அங்கே தான் வாங்கியிருக்கோம். அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை, ஒரு சில பக்கம் இதை வந்து கரிஞ்சு குட்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு நம்ம விதைச்சிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த விதையும் நம்ம அந்த கார்முகில் நாற்றுப்பண்ணையில் தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு. நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றையும் போய் கடையில் வாங்கறதுக்கு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒரு சின்ன இடத்துலையும் வந்துட்டு எல்லாம் நம்மளே ஓனாக வந்துட்டு வளர்த்துனோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய காய்கறிகள் நம்மளே வச்சுக்க முடியும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு எப்படி பதியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்துட்டு பீக்கங்காய் கொடி. இந்த பீக்கங்காய் கொடியும் வந்துட்டு நம்ம எப்படி பதியம் பண்ணணும், அதை எப்படி நடவு பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.